கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம், ஸ்லீப். ஒரு ஹெல்தி லிவிங்க்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, சாதாரணமா நம்மளுக்கு வர்றது வந்து ஒரு ப்ராப்பர் டயட், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணுமோ, ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றோமோ, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எண்ணங்கள் வரும். நிறைய பேர் வந்து தூக்கத்துக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ தூக்கம் எப்படி நீங்க ஒரு எக்ஸசைஸுக்கோ ஒரு டயட்டோ வந்து ஒரு ஹெல்தி லிவிங்க்கு ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களோ, அதை விட மிக முக்கியமான பங்கை வந்துட்டு தூக்கம், ஸ்லீப் பிளே பண்ணுது ரோல். ஸோ ஸ்லீப் என்ன பண்ணுது அப்படின்னா, பேசிக்லி நீங்க உங்க காலையில இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம், உங்க மசில்ஸ்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், உங்க செல்ஸ் சில இதெல்லாமே வந்து வீக்கா இருக்கும், எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ற ஒர்க்கை வந்து ஸ்லீப் தான் பண்ணுது. ஸ்லீப் வந்து உங்களுக்கு அப்படியே ஹீல் பண்ணுது. இன்னைக்கு நடந்தது உங்க பாடியில இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே, உங்க பாடியில செல்ஸ்ல இருக்கிற எல்லா டேமேஜையுமே ரிப்பேர் பண்ணி நாளைக்கு நம்மள ஒரு புது மனுஷனா எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து தூக்கம். ஸோ அந்த தூக்கம் இப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, தூக்கம் சரியாக வரல, ஆர் 2 மணிக்கு மேலே தான் எனக்கு தூக்கம் வருது, படுத்தா தூக்கம் வரல, 4 மணி நேரம் நான் சும்மா கண்ண மூடி படுத்துக்கிட்டு இருக்கேன், இப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதுக்காக நம்ம ஒரு பிரணாயாமம் பார்க்க போகிறோம். பிரணாயாமம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி. ஸோ இதுக்கான ஒரு பிரணாயாமம் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கீழே நேராக உட்காந்துக்கோங்க, கைகளை விரிச்சுக்கோங்க, உங்களுடைய தம்ப் ஃபிங்கரை காதுக்குள்ள வச்சுக்கோங்க, காது மேல இந்த ஓரத்துல வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆள்காட்டி விரல கண் மேல வச்சிருங்க, மிடில் ஃபிங்கரை மூக்குல வைங்க, ரிங் ஃபிங்கரை உதட்டுக்கு மேல வைங்க, லிட்டில் ஃபிங்கரை உதட்டுக்கு கீழே வைங்க. ஸோ கைகள் வந்து இப்படி எல்போஸ்ல கீழே இருக்கக்கூடாது, நல்லா லிஃப்டடா இருக்கணும். கண்களை மூடிட்டு ஒரு பெரிய மூச்சு உள்ள இழுக்க போறீங்க. இதுக்கப்புறம் அப்படின்னு சவுண்ட் பண்ணிட்டே, இம்ங்கிற சவுண்டை பண்ணிட்டே சைட்ல பொறுமையா லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ண போறீங்க. டேக் இட், ஒரு மூச்சு, பெரிய மூச்சு உள்ள இழுங்க. இது எவ்வளோ நேரம், ஒரு மூச்சு உள்ளே இழுத்து எவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரிலீஃப்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு நான் இதை வந்து எவ்வளோ தடவை பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5-6 தடவை நீங்கள் இதை பண்ணணும். முடிஞ்ச ஆரம்பத்தில் 5-6 தடவை ஸ்டார்ட் பண்ணலாம், 10 முறை கூட நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அலாரம் வச்சுக்கலாம், நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு, இது எவ்வளோ நேரம், ஒரு 5 தடவை என்னால் பண்ண முடியுது, 10 தடவை பண்ண முடியுதுன்னா அவ்வளோ முறை பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி ஃபோனோ டிவியோ எடுத்து பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் யூ ஷுட் கோ டு ஸ்லீப், தூங்குறதுக்காக நீங்கள் போயிடணும். இதுதான். ஸோ இன்னொரு முறை நான் அதை உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுங்கிறது. மூச்சை நல்லா இழுத்துக்கிறீங்க, கைகள் வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஆள்காட்டி விரல காதில் வச்சுட்டு, கண்கள் மேலே இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் நோஸில், ரிங் ஃபிங்கர் அப்பர் லிப்பில், லிட்டில் ஃபிங்கர் லோவர் லிப்பில் வச்சுட்டு ஒரு பெரிய மூச்சு உள்ள இழுக்கிறீங்க. ஒரு 5 முறை நீங்கள் இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய ஸ்கல்ல இந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆசனத்தோட அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம். நன்றி.